கொரோனா நிவாரண நிதிக்கு கழுத்தில் அணிந்திருந்த இரண்டு சவரன் தங்க நகையை கழற்றி கொடுத்த சேலத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கு உரிய வேலை கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை நேற்று திறந்து வைக்க வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் பொட்டநேரியைச் சேர்ந்த சௌமியா என்ற பட்டதாரி பெண் வேலை கேட்டு மனு அளித்ததுடன் கொரோனா நிவாரண நிதிக்காக தனது கழுத்தில் அணிந்திருந்த இரண்டு சவரன் நகையை கழற்றி கொடுத்தார். இந்த நிலையில் அந்த பெண்ணின் செயலை பாராட்டி அவரது மனுவை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த பெண்ணிற்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார்.